குட் மார்னிங். இன்னைக்கு டேட் June 14, 2022. இன்னைக்கு பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ், ரீட்டைல் இன்ஃபிளேஷனுடைய ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. ஸோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து ரீட்டைல் அப்படின்னாலே சின்ன சின்ன வியாபாரங்கள், சிறு தொழில் வியாபாரம் செய்யறவங்க சரிங்களா, ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்கேயுமே இந்த இன்ஃபிளேஷன் இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கேயும் 7.04% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இன்னைக்கு பேப்பரோடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பியாண்ட் த நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ ராஜ்யசபா 57 ராஜ்யசபா சீட்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் தான் இப்போ நடந்தது. பர்டிகுலர்லி எந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் சரிங்களா. ஸோ இதில் மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அண்ட் தென் சில ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸும் வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. வக்கியா வைஸ் சில முக்கியமான வக்கியா பார்க்கலாம். ரெனாமினேட் அப்படின்றது நாமினேட் பண்றது, அதுதான் ரெனாமினேட் அப்படின்னு சொல்றது. ஃபர்தர் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஓகேங்களா. ஸோ இதுவரைக்கும் இருந்திருப்பாங்க, இன்னும் சில நாள் அவங்களே என்ன பண்றது ரெனாமினேட் பண்றது, திரும்பவும் அவங்களே நாமினேட் பண்றது. மேன் ஓ வேர் ஓகேங்களா. மேன் ஓ வேருக்கான ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. MENOERING மேன் ஓ வேர் ஆர் மேன் ஓ வரிங். ஸோ மேன் ஓவர் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றது, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லோட ரொம்ப கேர் எடுத்து பண்றது ஓகேங்களா. டு பி கேர்ஃபுல் ஓகேங்களா, அதுதான். ஸோ இன்னைக்கு பேப்பருடைய செகண்ட் எடிட்டோரியல் சூசிங் சைட்ஸ். ஸோ US அண்ட் சைனா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டை பத்தி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இது பொலிட்டிக்கல் நியூஸ் தான். வக்கேப் வைஸ் இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வக்கேப் இம்மினன்ட் அப்படின்னாலே நடக்க போறது, அபவுட் டு ஹேப்பன் ஓகேங்களா. ஸோ அதான் இம்மினன்ட். அண்ட் தென் டி எஸ்கலேஷன், எஸ்கலேஷன்னா இன்க்ரீஸ், டி எஸ்கலேஷன் அப்படின்றது டிக்ரீஸ். டசல், டசல்னாலே குவாரல், ஃபைட், இங்கே ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. வேக்சினேட் மோர் பீப்புள் சென்டர் டெல் ஸ்டேட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஹெல்த் மினிஸ்டர் மனுஷுக் மண்டாவியா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லையுமே அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அதாவது கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்துங்க சரிங்களா. ஸோ டிராவலர்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்லி இந்த 12-17 ஏஜ் குரூப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸையும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஹர்கர் டெஸ்தக்ங்களா, இந்த ஹர்கர் டெஸ்தக் 2.0 கேம்பெயினையும் June 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஹர்கர் டெஸ்டக் 2.0 அப்படின்றது டோர் டு டோர் கேம்பெயின், அதாவது வீடு வீடாக போய் வேக்சின் எடுத்துக்கிட்டாங்களான்னு செக் பண்ணி, இது எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கான வேக்சின்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஹர்கர் டெஸ்டக் 2.0 கேம்பெயின். இந்த 2020 கோவிட்ல ஆரம்பிச்சாங்க, பட் அதுக்கப்புறம் கொண்டு வரல, திரும்பவும் இதனுடைய செகண்ட் வெர்ஷனை June 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவஹாத்தி, ஸோ இவங்க ப்ராஸ்தட்டிக் லெக் ஃபார் இந்தியன் கண்டிஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசபிலிட்டிஸ் பர்சன், ஸோ கால் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ராஸ்தட்டிக் லெக், ஆர்டிஃபிஷியல் லெக்கை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 kg பாடி வெயிட் வந்து தாங்கும் ஓகேங்களா. அதனுடைய காஸ்ட் 25,000 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரஷ்யா இஸ் நோ செகண்ட் பிக்கெஸ்ட் ஆயில் வெண்டர் டு இந்தியா ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆயில் யார் தருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது ஈராக் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு சவுதி அரேபியா தான் இருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியாவை பீட் பண்ணி ரஷ்யா செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈராக், செகண்ட் ரஷ்யா ஓகேங்களா. அமர ராஜா டு ஸ்டார்ட் கிரீன் ஹைட்ரஜன் அவுட்லெட் இன் லே, NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ இவங்க லே லடாக் ரீஜியன்ல இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷனை கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை இப்போ யார் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னா அமர ராஜா பவர் சிஸ்டம்ஸ். ஸோ இவங்க தான் அதை பில்ட் பண்ணி தர போறாங்க இன் லே லடாக். மேத்யூஸ் டூபா ஹசன் வின் ICCC மந்த்லி அவார்ட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய மந்த்லி அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவினுடைய ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கும் அண்ட் தென் பாகிஸ்தானோட டெபியூட்டண்டா இருக்கக்கூடிய ஸ்பின் சென்சேஷன் டியூபா ஹசான், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த அவார்ட் கிடைக்கல சரிங்களா. அண்ட் தென் ஒரு ஒபிட்வாரி நியூஸ் பார்ப்பீங்க இன்னைக்கு பேப்பர்ல, ஒலிம்பியன் ஹரிச்சந்த் பாஸ் அவே ஓகேங்களா. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடலும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட நேம் ஹரிச்சந்த். ஸோ எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னா பஞ்சாப்ல ஹோஷியார்பூரை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு ஒலிம்பியன் சரிங்களா, ரெண்டு டைம் ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். தேங்க்யூ.